Hello friends, welcome to our catch with BM channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரேஷன் ஷாப்புக்கான முக்கியமான வினா விடை தான் வந்து பார்க்க போறோம். இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல்ரெடி ரேஷன் ஷாப் இன்டர்வியூல கேட்ட क्वेश्चंस தான் வந்து நான் உங்களுக்கு எழுதி கிளியரா வந்து एक्सप्लेन பண்ண போறேன். ஒண்ணு விடாம எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுகிட்டு ரேஷன் ஷாப் இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரேஷன் ஷாப் ஜாப்ஸ் ரிலேட்டடாக வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். டோட்டலாக ஒரு 20 வீடியோஸுக்கு மேலே போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வில்லேஜ் அசிஸ்டன்ட்டு ஜாப் ரிலேட்டடாகவும் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரேஷன் ஷாப் ஜாப் வீடியோஸை பொறுத்தவரைலாம் ஃபுல்லாக, அதாவது இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், அப்புறம் ரேஷன் ஷாப் ஜாபுக்கு சேர்ந்தால் ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் இருக்குமா, இல்லை ரேஷன் கார்டு டைப்ஸு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, இந்த மாதிரி இடஒதுக்கீடு, இந்த மாதிரி நிறையவே வந்து அப்டேட்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. நம்ம சேனல்லையும் ப்ளேலிஸ்ட்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்பவே வந்து முக்கியமாக வந்து எடுத்து தான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். அதனால் வந்து இதுவரை கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து இந்த எல்லா கொஸ்டினும் வந்து படிச்சுட்டு போங்க. நான் பிடிஎஃப்லேயும் வந்து நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஜிஎஸ்டி பற்றி கேட்குறாங்க. ஜிஎஸ்டி வந்து எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்ட்டு, ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் வந்து தெரியும், 2017 ஜூலை 1st தான் வந்து நடைமுறைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதான் குட் சர்வீஸ் அண்ட் டேக்ஸ். இதனோட ஃபுல் ஃபார்ம் வந்து அதுதான், குட் சர்வீஸ் அண்ட் டேக்ஸ். தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்ட்டு, பெரிய கருப்பன் அவர்கள் தான் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர். இதுக்கு முன்னாடி வந்து ஐ பெரியசாமி அவர்கள் வந்து இருந்தாங்க. ஒரு 1 week பிஃபோர் தான் வந்து தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சராக வந்து கே பெரியப்பன் அவர் வந்து பதவி ஏற்றுக்கினார். ஓகேங்களா? நீங்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டவுடனே பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஐ பெரியசாமி அப்படின்னு சொல்லக்கூடாது, பெரிய கருப்பன் அவர் நேம் தான் வந்து சொல்லணும். ஓகே, இப்போ சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அமைச்சர், மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் கோயல். ஓகேங்களா? இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அமைச்சர், அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரையில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் வந்து ஆர் சக்கரபாணி. ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரலுக்கு வந்து பியூஷ் கோயல், இதுக்கு தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அந்தில் அமைச்சர் பார்த்திங்கன்னா ஆர் சக்கரபாணி. மொத்தம் வந்து 35 அமைச்சர்ஸ் வந்து இருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் 16-12 இருந்து யார் வந்து இருக்கிறாங்க, அதாவது தமிழ்நாடு அரசு தேர்வாளர் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், டிஎன்பிஎஸ்சியோட கட்டுப்பாட்டு அலுவலர் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ தான் வந்து சேஞ்ச் ஆனாங்க, அஜய் யாதவ். ஓகேங்களா? இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கேட்குறதுனால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இவங்க வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கட்டுநரின் பணிகள் என்ன அப்படின்ட்டு, ஏன்னா இப்போ நம்ம பேக்கர் சென்டருக்கு போனால் கண்டிப்பாக வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது இந்த விற்பனையாளர் சேல்ஸ்மேன் இருக்கார் பார்த்திங்களா, அவர் ஒரு பில் போட்டு கொடுப்பார், இவங்களுக்கு இவ்வளோ இப்போ அரிசி வந்து ஒரு 1/2 கிலோ வந்து கொடுங்க அப்படின்னு அந்த சீட்டில் எழுதி கொடுத்தா நம்ம வந்து 1/2 கிலோ எடை போட்டு பொதுமக்களுக்கு வந்து வழங்குறது தான் வந்து நம்ம வேலை. ஓகேங்களா? அதுதான் வந்து கட்டுநரோட மெயினான ஐட்டம், அளவு பார்த்து கரெக்டாக வந்து பொதுமக்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்புறம் கூட்டுறவு கொடி, அந்த கொடி ஒன்று இருக்குது, அந்த கொடியோட வண்ணம் என்ன, வண்ணம் எத்தனை கலரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணணும். கூட்டுறவு கொடியின் வண்ணம் வந்து 7. ஓகேங்களா? இதெல்லாம் பெரும்பாலும் வந்து யாரும் சொல்லலை, முக்கியமாக இந்த கூட்டுறவு ரிலேட்டடாக வந்து எடுத்து தான் வந்து நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்களுக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு, எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணுறத பார்த்தா ஓ இவங்க இது தான் படிச்சுன்னு வராங்க போல அப்படின்ட்டு இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸுமே வந்து கேட்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கடையோட அந்த பெயிண்டிங்கு இருக்கு இல்லையா, கலரு ப்ளூ கலரு, அதையும் வந்து கேட்குறாங்களாம். அப்புறம் கூட்டுறவு வார விழா வந்து எப்பொழுது கொண்டாடுவது, இது வந்து ஒரு ஜென்ரலான ஜிகே கொஸ்டின்ஸு. நவம்பர் 14 முதல் 20 வரை ரீசெண்டாக தான் வந்து போச்சு கூட்டுறவு வார விழா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இந்த டேட்ஸில் தான் வந்து கூட்டுறவு வார விழா வந்து கொண்டாடுவாங்க. நெக்ஸ்ட்டு கட்டுநரின் பணிக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 10th தான் வந்து குறைஞ்சபட்ச கல்வி தகுதி. ஓகேங்களா? +2 இது சேல்ஸ்மேனுக்கு வந்து +2 அண்ட் டிப்ளமோ வந்து கேட்குறாங்க, கட்டுநருக்கு வந்து 10th தான். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க அப்படின்றதுனால தான் அவங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் கார்டு எல்லாம் இருக்கிற, அதாவது உங்களோட ரேஷன் கார்டு இருக்குது இல்லையா, அதில் ஒரு நிறைய டிஜிட் நம்பர்ஸ் வந்து இருக்கும், உங்களோட நம்பர் ரேஷன் கார்டு நம்பரு, அது எத்தனை வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுலேருந்தே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து 12. ஓகேங்களா? அதுலேயே வந்து வேறு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா உங்கள் கார்டோட வகை என்ன, அதாவது பிஹெச்ஹெச்சி என்பிஹெச்ஹெச்சி, அதாவது நான் இதை பற்றி கூட வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ரேஷன் கார்டோட டைப்ஸ், ஓகேங்களா, அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 12 டிஜிட் நம்பரும் 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்மார்ட்
ரேஷன் கார்டு டைப்ஸும் வந்து இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்மார்ட் கார்டு டைப் வந்து எப்போ அறிமுகம் செஞ்சாங்க, இதுக்கு முன்னாடிலாம் அட்டையில் தானே வந்து இருந்துச்சு. இப்போ எப்போ வந்து ஸ்மார்ட் கார்டை மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2017 தான் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி என்பதின் விளக்கம் என்ன அப்படின்ட்டு அதை ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, குட் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது வந்து 2017 தான் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்ட்டு தமிழில் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்எஃப்எஸ்ஏ அப்படின்னா நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். இந்த ஆக்ட்டுக்கிட்ட தான் வந்து இந்த ரேஷன் ஷாப்பு அந்த இதெல்லாம் வரும், அதனால் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இது நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மத்திய நிதி அமைச்சர் யார் அப்படின்ட்டு நிர்மலா சீதாராமன், அவங்க தான் வந்து மத்திய இணைய நிதித்துறை அமைச்சர். அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை உள்துறை அமைச்சர் யார் அப்படின்ட்டு, இது வந்து சென்ட்ரல் ஓகேங்களா, அமித்ஷா அவங்கள தான் வந்து கூட்டுறவுத்துறை உள்துறை அமைச்சர். அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து சென்ட்ரல்லு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2022 வந்து தான் எத்தனாவது கூட்டுறவு வார விழா நடைபெற்றது அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்போ தான் வந்து பார்த்தோம் நவம்பர் 14 டு நவம்பர் 20 தான் வந்து கூட்டுறவு வார விழா வந்து நடைபெறும். ஆனால் 2022 இந்த ஆண்டு வந்து எத்தனாவது ஆண்டு நடைபெற்றுச்சு அப்படின்ட்டு கேட்பாங்க. 69வது கூட்டுறவு வார விழா வந்து நடைபெற்றது அப்படின்ட்டு நம்ம சொல்லணும். 69 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிஎஸ் அப்படின்னா என்ன, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது இதன் கீழே தான் வந்து நம்மளுக்கு பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. டிஎன்பி அந்த இதோட பேர் இப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம கவர்மெண்ட் வெப்சைட் கூட டிஎன்பிடிஎஸ் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த பிடிஎஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1960லேயே இந்த சிஸ்டத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். மொத்தம் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை ரேஷன் ஷாப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,790. நீங்கள் இதை டிஎன்பிடிஎஸோட கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் தென்னிந்தியாவின் உயரமான சிகரம், இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஜிக்கில் வந்து கேட்குறாங்க. நம்ம தென்னிந்தியாவோட உயரமான சிகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆனைமுடி. அடுத்து பொது விநியோக திட்டத்தின்படி தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு கொஸ்டின் வந்து அவங்க வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்றது வந்து பார்க்கணும். வெறும் தமிழ்நாட்டோட மாவட்டம்னு கேட்டால் 38 அப்படின்ட்டு சொல்லணும். இந்த பொது விநியோக திட்டத்தின் படின்னு கேட்டால் நம்ம வந்து 39 தான் வந்து ஆன்சர் பண்ணோம் ஓகேங்களா. ஏன்னா வட சென்னை தென் சென்னை ரெண்டாக வந்து பிரிச்சிருப்பாங்க இந்த இதில், அதனால் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வந்து வரும் 39. தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் 38, அதான் இப்போ தான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து 38. பொது விநியோக திட்டத்தின் படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரேஷன் அப்படி 39. நெக்ஸ்ட்டு தகவல் அறியும் உரிமை சட்டம், அதை இயர் வந்து கேட்குறாங்க, அது வந்து 2005. நெக்ஸ்ட்டு இஸ்ரோ என்பதின் விரிவாக்கம் என்ன, இதெல்லாம் ஜென்ரல் ஜிகே குவஸ்டின்ஸ் தான், அதில் வந்து கேட்பாங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஓகேங்களா, இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் உணவுத்துறை அமைச்சர், இது வந்து ஸ்டேட்டுக்கு சக்கரபாணி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொன்னேன், அதே மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டாப் 25 குவஸ்டின் நம்ம வந்து பார்த்தாச்சு, ரொம்பவே வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.